நாகப்பட்டினம் மாவட்டம் ஊரடங்கு உத்தரவை பயன்படுத்தி பட்ட பகலில் மளிகை கடையின் பூட்டை உடைத்து அத்தியாவசிய பொருட்களை திருடிச் சென்றுள்ளனர். இதன் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. நாகை அடுத்த நாகூர் கிழக்கு கடற்கரை சாலையில் மளிகை மற்றும் இரும்பு கடை வைத்து வியாபாரம் நடத்தி வந்தவர் கண்ணன். ஊரடங்கு காரணமாக கடந்த ஒரு வார காலமாக கண்ணன் கடை மூடப்பட்டு இருந்துள்ளது. இந்த நிலையில் ஆள் நடமாட்டம் இல்லாததை அறிந்த மர்மநபர் ஒருவர் நேற்றைய தினம் பட்ட பகலில் கடையின் பூட்டை உடைத்து சிகரெட் பாக்கெட், கூல்ட்ரிங்க்ஸ், ரொட்டி பாக்கெட்டுகள், சிப்ஸ், ஜூஸ் உள்ளிட்ட பொருட்களை திருடியுள்ளார். இந்நிலையில் அவ்வழியே வந்த கண்ணன் கடை பூட்டு உடைக்கப்பட்டதை பார்த்து அதிர்ச்சியடைந்தார். மர்மநபர் பொருட்களை திருடிய காட்சியும் ஆறு அமர உட்கார்ந்து ஜூஸ் சாப்பிடுவதும் அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. அத்தியாவசிய பொருட்கள் திருடப்பட்டு இருப்பதால் கடையின் உரிமையாளர் புகார் கொடுக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது.